வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருப்புர சுந்தரி உடனாய ஆதிபுரீஸ்வரரின் சிறப்புகளை, திருப்புர சுந்தரி உடனாய ஒற்றீஸ்வரரின் சிறப்புகளை, திருப்புர சுந்தரி உடனாய தியாகராஜரின் சிறப்புகளை. எப்பா, எத்தனை எத்தனை பேர் இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கும் சரி அம்பிகைக்கும் சரி திருப்புர சுந்தரின்னு சொல்லுவாங்க, வடிவுடையம்மன்பாங்க, வட்டப்பாறை காளிம்பாங்க, ஒன்றா இரண்டா எவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இந்த திருவொற்றியூர்ல வந்து எல்லாமே டபுள் த்ரிபிள் அப்படிங்களா, அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த திருவொற்றியூர் கஷேத்திரத்துடைய மகிமை. அத்தகைய இந்த திருவொற்றியூர் கஷேத்திரத்தின் சிறப்பை நாம் பார்க்கவிருக்கிறோம். உலகின் முதல் சிவன் கோவில் என்று இந்த திருவொற்றியூர் கஷேத்திரத்தை சொல்லலாம். ஆமாம், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்னும் நாலு சமயக்குறவர்களும் வழிபட்ட கஷேத்திரம் திருவொற்றியூர். அத்தகைய இந்த திருவொற்றியூர் கஷேத்திரத்தின் சிறப்பை சொல்ல ஒரு நாள் போதுமா? நிச்சயம் போதாது. ஆதிபுரீஸ்வரம் சதா பஜேகம் திருப்புர சுந்தரி சமேத வர குருகுக ஜனகம் வந்தித முனி சமூகம் விதிகரி பூஜித தியாக ராஜாங்கம் ஆதித்ய கோடி பிரகாசலிங்கம் நந்தி பூஜித ஸ்வயம்புலிங்கம். திருவொற்றியூர் கஷேத்திரத்துக்கு முத்துசாமி தீட்சிதர் பாடிய பாடலைத்தான் இப்பொழுது நாம் பார்த்தோம். விஷ்ணுவின் நாபிக்கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மா உலகை படைக்க ஆரம்பித்த பொழுது, அவர் உலகை படைக்க துவங்குவதற்கு முன்பே பூமியில் ஒரு பகுதி இருப்பதை கண்டார். அப்பொழுது அந்த பகுதியில் ஒரே ஒரு சிவலிங்கம் மட்டுமே இருந்தது. அந்த இடம்தான் திருவொற்றியூர். அதை பார்த்துவிட்டு பிரம்மா விஷ்ணுவிடம் கேட்டார், நான் படைக்கும் தொழிலை துவங்க ஆரம்பிப்பதற்கு முன்பே பூமியில் ஒரு சிறிய நிலப்பகுதி இருக்கிறது, இதை யார் படைத்தது என்று. அனைத்திற்கும் ஆதியான ஆதிசிவன் தான் இந்த மண்ணை படைத்தது என்றார் நாராயணன். அதன் பின்னர் தான் பிரம்மா திருவொற்றியூர் வந்து சிவனை வணங்கி படைப்பு தொழிலை துவங்கினார் என்று இந்த கோவில் ஸ்தல புராணம் சொல்கிறது. இந்த உலகம் உருவாவதற்கு முன்பே திருவொற்றியூர் என்கிற இந்த பகுதி, இந்த ஏரியா உருவாயிடுத்துங்க. அத்தகைய திருவொற்றியூர் கஷேத்திரத்தின் சிறப்புகளை முத்துசாமி தீட்சிதர் தனது பாட்டினில் அழகாக பதிவு செய்திருக்கிறார். முத்துசாமி தீட்சிதர் எந்த கோவிலை பத்தி பாடினாலும் அந்த கோவிலின் அனைத்து முக்கிய வரலாறுகளையும் பாட்டினில் பதிவு செய்து விடுவார். அதுதான் முத்துசாமி தீட்சிதரோட ஸ்பெஷாலிட்டியே. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு கூட சொல்லலாம், அப்ப பிரளயம் வந்த பொழுது ஈஸ்வரன் இங்கே பெரு வெள்ளத்தை ஒற்றியதால் விளக்கியதால் இந்த ஸ்தலத்துக்கு திருவொற்றியூர்ங்கிற பெயர் வந்ததாம். 2004 சுனாமி வந்த பொழுது கூட அதனால் திருவொற்றியூர் பாதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வாசுகி என்கிற பாம்பை இங்கே ஈஸ்வரன் தன்னுள் அடக்கி கொண்டதால் இவர் படம்பக்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கே ஈசன் புற்று வடிவில் காட்சி தருகிறார். 27 நட்சத்திர லிங்கங்கள் திருவொற்றியூர், திருவிடை மருதூர்ங்கிற ரெண்டு பழமையான கோவில்கள்ல மட்டும்தான் இருக்கு. பிற்காலத்துல கட்டப்பட்ட பல கோவில்கள்லயும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா பழமையான கோவில்கள், தேவார பாடல் பெற்ற கோவில்கள்ல அந்த மாதிரி 27 நட்சத்திர லிங்கங்கள் இருக்குன்னா அது திருவொற்றியூரும் திருவிடை மருதூரும். இந்த ரெண்டு கோவில்களுமே பட்டினத்தாரோடு சம்பந்தப்பட்ட கஷேத்திரங்கள். அது இன்னும் ஒரு சிறப்பு. மேலும் திருவொற்றியூரிலே ஈஸ்வரன் அமர்ந்த கோலத்தில் நடனமாடும் தியாகராஜராக இருக்கிறார். சிவனுடைய 64 வடிவங்களில் தியாகராஜர் வடிவமும் ஒன்று. எந்தெந்த சிவன் கோவில்களுக்கெல்லாம் முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து தரிசனம் செய்தாரோ அந்த கோவில்களில் ஈசன் தியாகராஜ கோலத்தில் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தரிசனம் கொடுத்தார். அனுமாரிக்கு எப்படி ராமாவதாரமோ அந்த மாதிரி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சிவனை தியாகராஜர் கோலத்தில் தரிசிப்பது தான் ரொம்ப பிடிக்கும். முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்ட இடங்கள்ல எல்லாம் ஈஸ்வரன் தியாகராஜர் கோலத்துல கண்டிப்பாக காட்சி கொடுப்பார். இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கும் அனுமாருக்கும் சில ஒத்துமைகள் இருக்கு. அதுல ஒண்ணு, ரெண்டு பேருக்குமே குரங்கு முகம். முன்னொரு காலத்தில் ஒரு சிவராத்திரி நன்னாளில் வில்வ மரத்தின் மீது இருந்த ஒரு குரங்கு அந்த மரத்திலிருந்து ஒவ்வொரு வில்வ இலையாக கிள்ளி கீழே போட்டது. விடிந்து பார்த்தால் அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம். சிவராத்திரி தினத்தன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவலிங்கத்துக்கு வில்வத்தால் குரங்கு அர்ச்சனை செய்ததன் பலனாக
அதன் பிறவி முடிந்ததும் மறுபிறவியில் அரச குடும்பத்தில் பிறக்கும் பாக்கியம் அந்த குரங்குக்கு கிடைத்தது. தெரியாமல் செய்த பூஜைக்கு இவ்வளவு பெரிய ஒரு யோகம் கிடைக்கும் என்பதை அந்த குரங்கு எதிர்பார்க்கவில்லை. அந்த குரங்கு மனிதனாக பிறக்கும் முன் ஈசனிடம், சுவாமி எனக்கு இன்னும் ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டது. உனக்கு வேற என்ன வேண்டும் கேள் என்று ஈசன் சொல்ல அந்த குரங்கோ, அடியேன் விரும்புவது பிறவா வரம்தான், அதை உங்களால் தர முடியுமா, எனக்கு மனித பிறவி வேண்டாம் என்று அந்த குரங்கு சொன்னது. அதற்கு ஈசன் என்ன சொன்னார் என்பதை தெரிந்து கொள்ளும் முன் நாம் ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், மனித பிறவி என்பது ஒரு மாபெரும் வரம். சிலர் இதை சாபமாக நினைக்கிறார்கள், அது தவறு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார். இதை சினிமாக்காரங்க யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த பாட்டை எழுதினது யாருன்னு கேட்டா வைரமுத்துன்னு சொல்ற சில அறிவாளிகள் இருக்காங்க. என்ன பண்றது ஈஸ்வரா? சரி, விஷயத்துக்கு வருவோம். அதாவது திருநாவுக்கரசர் இந்த பாடல்ல என்னமா சொல்லியிருக்க, சிதம்பரத்துல அருள் பாலிக்கிற நடராஜரை பத்தி, அந்த நடராஜருடைய அழகை பத்தி திருநாவுக்கரசர் பாடுறார். இத்தகைய உன்னுடைய இந்த அழகையும் உன்னுடைய இந்த திருப்பாதத்தையும் காண்ற பாக்கியம் கிடைச்சதுன்னா மனித பிறவி கூட தேவை அப்படிங்கிற, அதுவும் தொண்டரடி பொடி ஆழ்வார் இருக்கார்ல, 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர். அவர் இன்னும் பலபடி மேல போயே திருவரங்கம் பெருமாளை பார்த்து பாடுறார். பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அடடா, இந்திரலோகத்தையே ஆழ்ற அந்த இது எனக்கு கிடைச்சாலும், யோகம் கிடைச்சாலும் எனக்கு அது தேவையில்லை. இங்க ஸ்ரீரங்கத்துல வந்து உன்னை தினமும் தரிசனம் பண்ணிட்டு தான் போறோம், இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படிங்கிறார். நம்ம பல கோவில்களுக்கு போய் தரிசனம் பண்றோம். கோவில்ல உழவார பணி மாதிரியான பணிகளை செய்யறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களே பல பேர் வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த மாதிரி உழவார பணி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கலாம். அப்புறம் நம்ம கோவில்களுக்கு சுத்தமான நல்லெண்ணெய வாங்கி கொடுக்கறது, நெய்ய வாங்கி கொடுக்கறது. சிவன் கோவிலா இருந்தா நல்லெண்ணெய், பெருமாள் கோவிலா இருந்தா நெய், அதெல்லாம் கர்ப்பகிரகத்துல ஏத்துறதுக்கு ஊத்துறதுக்கு தான் வாங்கி கொடுக்கணும். இந்த சுற்று பிரகாரத்துலலாம் நம்ம பாட்டு கண்ட எண்ணெய் நெய்யெல்லாம் வாங்கி ஏற்றக்கூடாது, அது தப்பு. நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. ஸோ டைரக்டாக மூலவர் சன்னதிக்கு பயன்படுற மாதிரி நம்ம விஷயங்களை பண்ணணும். அந்த மாதிரி எண்ணெய் நெய் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் புஷ்பம் வாங்கி கொடுக்கறது, அதை தவிர்த்து அன்னதானம் மாதிரி பல விஷயங்கள். அப்புறம் ஏதாவது ஒரு கோவில் பேரில் ஒரு அறக்கட்டளை மாதிரி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு படிப்பு கொடுக்கறது, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இப்படிலாம் எவ்வளவோ இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. இல்லை, இந்த மாதிரி பல விதமான தானங்கள், 36 விதமான அறங்கள்னு சொல்லுவாங்களே. 3600 ஆண்டுகளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மனே வந்து அந்த 36 விதமான அறங்களை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தானம் தர்மம் பல விதமான அறங்கள், அதையெல்லாம் பண்ணணும்னா நம்ம மனித பிறவி எடுத்தாதான செய்ய முடியும். அதனால இந்திரலோகத்தை ஆளும் பதவியை காட்டிலும் மனித பிறவி சிறந்தது என்று தொண்டரடி பொடியாழ்வார் சொன்னது 100% உண்மை. அந்த தேவர்களுக்கும் கூட அசுரர்களால எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கு, பல படக்கூடாத பிரச்சனைகள் எல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதை நம்ம ராமாயணத்துல பாக்குறோம், மகாபாரதத்துல பாக்குறோம், கந்த புராணத்துல பாக்குறோம். அதனால மனிதர்களுக்கு மட்டும்தான் துன்பம் வரும்னு தேவர்கள்லாம் அப்படியே கஷ்டங்களை கடந்தவர்கள்ங்கிறது கூட ஒரு வித மூட நம்பிக்கை தான். எனக்கு மனித பிறவி வேண்டாம் அப்படிங்கறதே ஒரு வித தவறான விஷயம். மனித பிறவி வரம், அதை கடவுள் கொடுக்கிறாருன்னா நம்ம ஆசையா ஏத்துக்கணும் அப்படிங்கறது தான் திருநாவுக்கரசர், தொண்டரடி பொடியாழ்வார் மாதிரியான பல மகான்கள் சொல்லி இருக்காங்க. அந்த குரங்கு எனக்கு மனித பிறவி வேணாம்னு முதல்ல பயந்தப்போ ஈஸ்வரன் விடல, அந்த பயத்தை தெளிய வச்சார், புரிய வச்சார். யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன பண்ணணும், எதை எதை தரணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ மறுபிறவியில் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக பிறந்து விண் மண் என அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சக்கரவர்த்தியாக இருப்பாய். எனக்கு பல கோவில்களை நீ கட்டுவாய். உன்னால் இந்த மண்ணுக்கு ஆக வேண்டிய பணிகள் பல இருக்கிறது. அதனால் நீ வேறு ஏதேனும் வரம் கேள் என்று ஈசன் அந்த குரங்கை பார்த்து சொல்ல,
அந்த குரங்கு மனிதன் என்றாலே அவன் பேராசை ஆணவம் இரண்டும் சேர்ந்த வடிவம். அவ்வாறு இருக்க காடுகளில் எவ்வித கவலைகளும் இன்றி மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவி மிக சுதந்திரமாக சுற்றித்திருந்த நான் அடுத்த பிறவியில் மனிதனாக அதுவும் அரசனாகவே பிறக்கப் போகிறேன். இது எனக்கு வரமா இல்லை சாபமா என்று தெரியவில்லை. அடியன் மா மன்னனாக பிறந்தாலும் இந்த குரங்கு முகம் மட்டும் எனக்கு போகக்கூடாது. காரணம், மனிதன் என்றால் அவனுக்கு ஏதேனும் ஒரு குறை இருக்க வேண்டும், இல்லையே அவனுக்கு ஆணவம் அதிகமாக இருக்கும். குறைகளே கவலைகளே இல்லாத மனிதன் கடவுளை நினைக்கவும் மாட்டான். அதனால எனக்கு இந்த குரங்கு முகம் மட்டும் அப்படியே இருக்கணும் மனிதனாக பிறந்தாலும் அப்படின்னு கேட்க, அதுபடி குரங்கு முகத்தோடு மறுபிறவியில் முசுகுந்த சக்கரவர்த்தி பிறந்தார். முசுகுந்த சக்கரவர்த்தி அவர்கள் எப்பேற்பட்ட மன்னரா இருந்தார்னா, தேவர்களின் தலைவனான அந்த இந்திரனையே பலமுறை ஆபத்திலிருந்து காத்த மாவீரன் முசுகுந்த சக்கரவர்த்தி. திருவாரூர் முதலான ஏழு சப்தவிடங்க க்ஷேத்திரங்களை உருவாக்கியவர் முசுகுந்த சக்கரவர்த்தி. ஈசன் அருளால் என்றும் சிரஞ்சீவியாக வாழும் முசுகுந்த சக்கரவர்த்தி. ராமனின் முன்னோர், ஆமாம், ராமருக்கு 33 தலைமுறைகளுக்கு முன் சூரிய வம்சத்தில் பிறந்த புராணகால சோழர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அத்தகைய முசுகுந்த சக்கரவர்த்தியால் வழிபடப்பட்ட க்ஷேத்திரம் இந்த திருவொற்றியூர் க்ஷேத்திரமாகும். திருவொற்றியூர் கோவிலின் பல சிறப்புகளில் முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த கோவிலின் தலமரமாக உள்ள மகிழ மரத்தின் அடியில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தரிசனம் கொடுத்தார். அன்று சிவன் இந்த மரத்தின் அடியில் வந்தபொழுது உண்டான ஈசனின் திரு மலரடி சுவட்டை இன்றும் நாம் தரிசிக்கலாம். கயாவில் விஷ்ணு பாதத்தை போல் இங்கே நாம் சிவபாதத்தை தரிசிக்கலாம். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரையினும் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத இன்பத்தை நமக்கு அருளும் திருவொற்றியூர் ஈசனின் சிறப்புகளை நாம் மேலும் தொடர்ந்து பார்ப்போம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.